அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஆள், உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஆள். இவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவரை இந்தியா கூட்டிட்டு வர்றதுக்கு இந்திய அரசு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கிறதா நேற்றைய ஒரு தீர்ப்பு நமக்கு வந்து தெரியப்படுத்துது. எந்த இடம், எந்த மனிதர், என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். விஜய் மல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய இந்திய தொழிலதிபர். ஆனால் இந்த தொழிலதிபர் செய்த மோசடிகள் காரணமாக இவரை இந்தியாவிற்கு நாடு கடத்தணும் அப்படின்னு இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஒரு தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு அப்படின்னா, தன்னை இந்தியாவிற்கு நாடு கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாரு விஜய் மல்லையா பிரிட்டன் உயர்நீதிமன்றத்தில். ஸோ இதுக்கு பிரிட்டன் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம விஜய் மல்லையா அவர்கள் போட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. நாங்கள் நாடு கடத்தலுக்கு சம்மதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த தள்ளுபடி பண்ணதனுடைய வெளிப்பாடு. ஸோ இப்போ பிரிட்டன் உயர்நீதிமன்றம் நம்ம விஜய் மல்லையா அவர்கள் போட்ட இந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி பண்ணிட்டதன் காரணமாக இப்போ விஜய் மல்லையாக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பிரிட்டன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கு அவருக்கு 14 days கால அவகாசம் இருக்குது. இந்த 14 நாட்களுக்கு உள்ளார நம்ம விஜய் மல்லையா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணலை, மேல்முறையீடு செய்யலை அப்படின்னா, இந்த பிரிட்டனுடைய உள்துறை அமைச்சகம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னப்பா சொல்ல போகிறாங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அப்பீல் போனார்னா. ஸோ அவர் அப்பீலும் போகலை, உச்சநீதிமன்றமும் எதுவும் தடையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்துறை அமைச்சகம் இந்திய அரசு கூட பேசுவாங்க. இந்திய அரசுக்கும் பிரிட்டனுடைய உள்துறை அமைச்சகத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, சரிங்களா? இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில், இந்த அதாவது நாடு கடத்தக்கூடிய ஒப்பந்தம், இந்த நாடு கடத்தக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விஜய் மல்லையாவை 28 நாட்களுக்கு உள்ளாக இந்தியாவிற்கு சேஃப் அண்ட் சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கு வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்திய வழக்கறிஞர்கள். அதாவது இந்திய தரப்பு வழக்கறிஞர்கள் பிரிட்டன்ல இருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் எப்படியாவது விஜய் மல்லையாவை இந்தியா கொண்டுட்டு வரணும், ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் பல கோடியில் இவர் வந்து மோசடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. அதனால இந்திய தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு விஜய் மல்லையாவை நாடு கடத்தக்கூடிய தருணம் அரும்பிக்கிட்டு இருக்கு, ரொம்ப கூடியவர்கள் அதை நடந்துடும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கோட ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜய் மல்லையா அவர்கள் இந்தியாவில் SBI உள்ளிட்ட வங்கிகளில் கிட்டத்தட்ட 9000 கோடி அளவில் மோசடி பண்ணிட்டு பிரிட்டனில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. இந்தியா சார்பில் இருக்கக்கூடிய CBI, அமலாக்கத்துறை போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக அவர் நாடு கடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப துரிதப்படுத்தினாங்க. ஸோ இது தொடர்பாக லண்டனில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி விசாரணை அமைப்புகள்லாம் வழக்கு தொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2017 ஏப்ரல் மாதம் விஜய் மல்லையா கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட உடனடியே ஒரு சில காலங்கள்லேயே அவர் வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டார். ஸோ ஜாமீனில் வெளியே வந்து விஜய் மல்லையா ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார், அவர் பாட்டு அவருடைய வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் வழக்கு இன்னும் முடியல இல்லையா. ஸோ வழக்கு அப்படியே தான் இருந்துச்சு. இந்த வழக்கு விசாரணையுடைய முடிவில் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2018 டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அவர் நாடு கடத்தணும், அதுதான் உண்மை, அப்படி பண்ணுறதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. உடனே லண்டனில் வெஸ்ட் மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் தானே இப்படி சொல்கிறீங்க, நான் உயர்நீதிமன்றம் போகிறேன் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணார் நம்ம விஜய் மல்லையா அவர்கள். ஸோ உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் இர்வின், எலிசபெத் லாயிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் வந்து விசாரித்தாங்க. இந்த அமர்வு தான் இப்போது விஜய் மல்லையாவினுடைய இந்த மேல்முறையீட்டு மனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு நாடு கடத்தலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றமும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ மல்லையா கொண்டிருக்கிற ஒரே வாய்ப்பு உச்சநீதிமன்றம் மட்டும்தான். ஆக்சுவலி ரொம்ப மிக முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நீதிபதிகளுடைய அமர்வில் வந்து சொன்ன தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் லண்டனில் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட்டில் ஒரு வழக்கு போட்டாங்க, அந்த வழக்குலேருந்து இப்போது உயர்நீதிமன்றத்துக்கு வந்தார். ஆனால் வெஸ்ட் மினிஸ்டர் மேட்ச் சொன்னதும் எல்லாமே உண்மையாக இருக்குது. அதே போல் இந்தியாவுடைய அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, சிபிஐ, அமலாக்கத்துறை, இவங்கெல்லாம் இவங்க சொன்ன விஷயங்களும் ரொம்பவே உறுதியாகவும் உண்மையானதாகவும் தான் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் கணக்கு பண்ணதை விட நிறைய மோசடிகள் பண்ணியிருக்கிறார், ரொம்ப குறைவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இது உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போவாரா, இந்த 14 days கேப்பை எப்படி ஃபில் பண்ண போகிறாரு, அப்படி இந்த 14 days அவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக நாடு கடத்திடுவாங்க. ஸோ ஒரு இந்தியா கொண்டு வந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், யாரெல்லாம் வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது.
பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.